ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 கற்கண்டு, அதில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றில் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். மனிதன் மொழியை எவ்வாறு பேசணும் எழுதணும் அப்படின்னு ஒரு வரையறை செஞ்சான், அந்த வரையறை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ் மொழியில் எத்தனை வகையான இலக்கண வகைகள் இருக்குது அப்படின்னா 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. எழுத்திலக்கணம் பாருங்கள், ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்திலக்கணம் எனப்படுகிறது. ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயிர் எழுத்துகள், உயிருக்கு முதன்மையானது காற்று, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துகள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிர் எழுத்துகளும் பிறக்கின்றன. உயிர் எழுத்துகள் எவ்வாறு பிறகுது பாருங்கள், இயல்பாக வாயை திறக்கும்போது, உதடுகளை விரிக்கும்போது, உதடுகளை குவிக்கும்போது, இந்த எளிய செயல்பாடுகளால் வரக்கூடியது தான் உயிர் எழுத்துகள். ஆ முதல் அவ்வாறு ஆ, ஆய், ஈ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 12 எழுத்துகளும் உயிர் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 குறுகி உழைக்கின்றன. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 நீண்டு ஒலிக்கின்றன. இந்த குறுகி ஒலிக்கக்கூடிய ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ ஆகிய 5 குறில் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீண்டு ஒலிக்கக்கூடிய ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 நெடில் எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ குறில் எழுத்துகள் 5, நெடில் எழுத்துகள் 7. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு இருக்குது, அதை வச்சு தான் குறில் நெடில் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம். அதுக்கு பேர் மாத்திரைன்னு பேர். மாத்திரைன்னா என்னன்னு பாருங்க, மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். ஒரு மாத்திரை அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா, ஒரு முறை கண்ணை இமைக்கிறோம் இல்லைங்களா, அதுவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் ஆகக்கூடிய அந்த கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள்லாம் ஒலிக்கிறதுக்கு 2 மாத்திரை. அடுத்தது மெய் எழுத்துகள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் அப்படின்னா உடம்பு. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு என்று அமையாது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு ஆகிய 18 மெய் எழுத்துக்கள் ஆகும். ஸோ மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, வல்லினம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, மெல்லினம். இயி, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இது இடையினம். மெய் எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு 1/2 மாத்திரை. இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாமே ஒலிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோன்னா 1/2 மாத்திரை. இப்போ பாருங்கள், குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு 1/2 மாத்திரை. ஒலித்து பார்த்து உணர்வோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6 ஒண்மையாக ஒலிக்கின்றன, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு ஆகிய 6 மென்மையாக ஒலிக்குது. இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு ஆகிய 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. அதனால் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது உயிர்மெய். மெய் எழுத்துகள் 18, உயிர் எழுத்துகள் 12 சேர்வதால்
தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துகள் ஆகும். மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, மொத்தம் 216 எழுத்து இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12, இது எல்லாம் சேர்றதுனால 216 எழுத்துக்கள் உருவாகுது. அதுக்கு பேர் உயிர்மை எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. மெய்யோட உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில், மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில். ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம். அடுத்தது ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அஃது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். அக்கு வந்து ஆயுத எழுத்து, தனி எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி. உங்களுடைய பெயர்களை எழுதி அதுக்கு மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கபிலர், கபிலருக்கு மாத்திரை எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. உங்கள் பெயரை நீங்கள் எழுதி அதுக்கு எவ்வளோ மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரிங்களா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிங்க. குறில் எழுத்தாக இருந்தால் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தாக இருந்தால் ரெண்டு மாத்திரை, மெய் எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை, ஆயுத எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை, அது போட்டு எவ்வளோ உங்களுக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அடுத்தது மதிப்பீடு. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. ஒன்று, உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் பாருங்கள், அது இது இரண்டு மாத்திரை இல்லைங்களா. இரண்டு, இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் மா, அது இரண்டு மாத்திரை. உயிர் நெடில் இல்லைங்களா, மா நெடில் எழுத்து இல்லைங்களா, அதனால் ஓரெழுத்து சொல் இரண்டு மாத்திரை மா. ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவு சொல் அஃது. ஆயுத எழுத்து இருக்கு பாருங்க, ஆவுக்கு ஒன்று தூக்கு ஒன்று, அக்குக்கு அரை, ஸோ இரண்டரை மாத்திரை. குருவினா, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவை. இங்கே பாருங்கள், தமிழ் மொழியில் இலக்கணம் வகைகள் ஐந்து. ஐந்து வகைப்படும், எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்தது இரண்டு, மெய் எழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. மெய் எழுத்தினுடைய மூவகை இனங்கள் பாருங்கள், வல்லினம், இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர், மெல்லினம், இங்கு இஞ்சு இன்னு இன்று இம்மு இன்னு, இடையினம், ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு. அடுத்தது மூன்று, தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. இங்கே பாருங்கள், குறில் எழுத்தாக இருந்தால் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தாக இருந்தால் ரெண்டு மாத்திரை, மெய் எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. சரிங்களா, ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.